ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரசகுல்லா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். பாத்திரம் லைட்டாக சூடான உடனே பால் பாக்கெட்டை ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு ப்ரீமியம் ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன். இது ஃபுல் க்ரீம் மில்க். உங்களுக்கு வந்து பசும்பால் கிடைச்சாலும் நீங்க எடுத்துக்கலாம். பால் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து போதுமான அளவு நம்ம சேர்த்துக்கணும். அது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சும்மா ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் சேர்த்துக்கணும். ஏலக்காவை இந்த மாதிரி முழுசாக போடாமல் பிரித்து போடணும். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸ் அந்த பாலில் சேர்த்துக்கலாம். பாலில் சேர்த்தோடனே பால் திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ லைட்டாக நம்ம கரண்டி வச்சு தொலைவி விட்டுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி பால் திரிஞ்சு வரணும் நல்லா. இப்போ ஜீரா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை, லைட்டா கொதிச்சாலே போதும். அடுத்தது நாங்க ரசகுல்லா அந்த உருண்டைய ரெடி பண்றதுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண பாலை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முறை ஃபில்டர் பண்ணி காட்டன் கிளாத்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணதை இன்னொரு முறை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். சூடா இருக்குதா? சம் டெக்னிக்கல் இஷ்யூ. தெரியுது, நீ மூடு. நம்ம ஃபில்டர் பண்ணது இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இதை நல்லா கை கொடுத்து பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கணும். உங்களுக்கு இன்னும் பெரிய சைஸ் வேணும்னாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இன்னும் குட்டி சைஸ் வேணும்னாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஆயில் லைட்டாக கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். நான் பிடிச்சது அந்த அளவுக்கு ஷேப்பாக வரல. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு. உருண்டையெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜில் அந்த உருண்டை எல்லாத்தையும் அந்த தண்ணியில் சேர்த்து லைட்டாக வேக விடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பாலை அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம்.
ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. அந்த பால் எல்லாத்தையும் அந்த தண்ணியில் சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் வேக விடணும். ரசகுல்லா நல்லா வெந்துருச்சு, அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்ச நேரம் ஆற விடலாம். குட்டி பாப்பாஸ்லாம் மோஸ்ட்லி ட்ரை பண்ணாதீங்க. உனக்கெல்லாம் மானு சூடு சோறன ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? பால் நல்லா ஆறின பிறகு அந்த பாலை லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நமக்கு ஃபுல்லாக போயிட்டு வரும். இப்போ ஒன்று ஒன்றா அந்த ஜீராவில் சேர்த்துக்கலாம். இந்த பால் எல்லாம் நைட்டு ஃபுல்லாக அந்த ஜீராவில் நல்லா ஊறணும். நம்ம மார்னிங் வந்து பார்க்கலாம். ரசகுல்லா செஞ்சு டயர்ட் ஆகிட்டேன், ஸோ ஸ்ட்ரிங்கு குடித்து கொஞ்சம் எனர்ஜி ஏற்றுக்கலாம். நைட்டு ஃபுல்லாக இந்த பால் எல்லாம் ஜீராவில் ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.